இன்று திங்கள் கிழமை 17/9/2023 இரவு மணி 6. வர்ண பகவான் கொடையினால் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சிறிய தூறலாக ஆரம்பித்த இந்த மழை சற்று கனமான மழையாக தற்பொழுது இருக்கிறது. இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. காரணம், இன்று விநாயகர் சதுர்த்தி. இது ஒரு பண்டிகை, இந்து பண்டிகை. மனிதன் பாதி மிருகம் பாதி என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் மனிதனும் மிருகமும் இணைந்தே இருக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொரு மனிதனிடமும் மிருக குணம் இருக்கும். தேவ குணங்களும் இருக்கும், அதாவது நல்ல குணம். இப்படி மனிதனும் மிருகமும் இருக்கக்கூடிய இந்து கடவுள்கள் அதிகம். தசாவதாரம் என்று சொல்வார்கள். அதில் குறிப்பாக ஒரு 5 மீனவதாரம், புராண பேரு மச்சவதாரம். மச்சு என்றாலே அது மீன். விஷ்ணு மீன் அவதாரமாக எடுத்தது. உடல் மட்டும், முகம் மட்டும், தலை மட்டும் மனித முகமாக இருக்கும். உடல் மீனாக இருக்கும். இதுதான் மச்சவதாரம். நரசிம்ம அவதாரம், சிங்க முகம், மனித உடல், இதுதான் நரசிம்ம அவதாரம். நரசிம்மம் என்றால் சிங்கம், ஹனுமான் என்றால் குரங்கு முகம், மனித உடல் இருக்கும். இதுதான் ஹனுமான் அல்லது ஆஞ்சநேயர் என்று சொல்வார்கள். விக்னேஸ்வரன் என்ற பெயரும் இருக்கிறது. இது ஆசீவகத்திலும் பௌத்தத்திலும் இருக்கிறது. அந்த இரண்டிலுமே யானை இருக்கும். ஐராவரேஸ்வரர் என்று தாராசுரத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலில் யானையும் காளையும் ஒன்றாக இருக்கக்கூடிய, முகம் மட்டும் ஒன்றாக இணைந்திருக்கும், உருவம் மட்டும் வெவ்வேறாக இருக்கும். அது ஒரு தேர் போல செய்து அதன் கால் வைத்து அதன் குதிரைகள் இரண்டுமே இருக்கும். அப்படி ஒரு இரண்டும் கலந்த உருவம் ஐராவரேஸ்வரர் என்ற கோயிலிலும் இருக்கிறது. அப்படி இந்த விநாயகர் என்பது யார்? இன்று விநாயகர் சதுர்த்தியை இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்றனர், இந்துக்கள் கொண்டாடுகின்றனர்.
எப்படி அந்த விநாயகர் சதுர்த்தி இந்த பண்டிகை எப்படி வந்தது என்றால், அது ஒரு புராணக்கதை. புராணக்கதை என்றால் அது கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை வைத்துதான் இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுகின்றனர். விநாயகர் என்றாலே மனித உடல் இருக்கும், யானை தலை இருக்கும். ஐராவதேஸ்வரர் கோயில் சொன்னேன், அப்படித்தான். இப்படி ஒரு விலங்கு அல்லது ஒரு மிருகம் இருக்கிறதா என்றால் இல்லை, உலகத்தில் எங்குமே இல்லை. சிம்பன்சி என்ற குரங்குதான் இன்று பல்லாயிரம் பல கோடி வருடங்கள் கடந்து மனிதனாக உருமாறியுள்ளான். இது உண்மை. இதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றனர். அகழ்வாராய்ச்சியில் அப்படி சில உடல்கள் கிடைத்துள்ளது. அது மரபணு எடுத்து ஆராய்ச்சி செய்து இது மனிதன்தான் என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். இப்படித்தான் நம்முடைய வரலாறு இருக்கிறது. இந்த தொன்மக் கதைகளும் இருக்கிறது. ஈஸ்வர புத்திரன் ஒரு பாட்டி சொன்னார், ஈசபுத்திரன், ஈசனுடைய புத்திரன் என்று சொல்கின்றனர். அதாவது சிவனின் மகன் என்று சொல்கிறார்கள். சிவன் என்றாலே எல்லா கோயில்களிலுமே லிங்கம் மட்டுமே இருக்கும், ஒரு சில கோயில்களில் உருவம் மட்டும் இருக்கும். அவனுடைய மகன் இந்த விநாயகர் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்படித்தான் விநாயகர் சதுர்த்தி வந்துள்ளது. யாரும் இந்த புராணத்தை பொய் என்று நம்புவதில்லை, உண்மை என்றே நினைக்கின்றனர். இதற்காக ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து அதற்கு மாலை அணிவித்து ஒரு இலை வைத்து கொழுக்கட்டை போன்ற பதார்த்தங்களை வைத்து பூஜை செய்தனர். கொழுக்கட்டை என்றால் கையால் பிசைந்து ஒரு பிடி எடுப்பது. அப்படி தயாரிக்கப்படும் ஒரு உணவின் பெயர்தான் கொழுக்கட்டை. அப்படித்தான் பார்வதி தேவியும் மண்ணை பிடித்து கொழுக்கட்டை போல அந்த விநாயகனை எடுத்து காவலுக்காக அவர் வைத்ததான புராணம். அதனால்தான் இந்த தொன்மத்தை எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றும் கொழுக்கட்டை செய்து அவர்கள் படையல் செய்து இந்த விநாயக பூஜை செய்கின்றனர். நாம் வீட்டில் செய்கின்ற எந்த பூஜையும் எந்த கோயில்களில் இருக்கும் விக்கிரகங்கள் அதை சாப்பிடுவதில்லை. அவர்கள் சாப்பிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். வீட்டில் பூஜை செய்பவர்களும் அப்படியே, விநாயகர் இதை சாப்பிட்டு விட்டார் என்று எல்லோரும் நாங்கள் எல்லோரும் நன்றாக ரசித்து ருசித்து சாப்பிட்டோம். இப்படித்தான் பல துன்பங்கள் உண்மையாக மக்கள் நம்புகின்றனர். அப்படி ஒரு நம்பப்பட்ட ஒரு தொன்மை கதைதான் விநாயக சதுர்த்தி. விக்னேஸ்வரன் என்பது ஒரு யானையை குறிப்பது. அதை கடவுளாக புராண கதைகளை சொல்லி மாற்றிவிட்டனர்.